ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் தேசிய அஞ்சல் நாள் உரை வழங்குகிறார் சென்னை நகர அஞ்சல் வடக்கு கோட்ட முதல்நிலை கண்காணிப்பாளர் ஆர் டி சித்ரா தேவி அவர்கள் அகில இந்திய வானொலி நிலைய நேயர்களுக்கு அஞ்சல் துறையின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தகவல் பரிமாற்றம் என்பது அரசர் காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது வணிக மக்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது பிறகு அனைத்து மக்களுக்கும் இந்த சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது அஞ்சல் துறை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் உள்ள பெர்னில் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியது அதுதான் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் என்பது அது இன்று உலக அஞ்சல் தினமாக கொண்டாடப்படுகிறது ஒன்பது பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் தொடங்கப்பட்ட தினத்தையே இன்று நாம் உலக அஞ்சல் தினமாக கொண்டாடுகிறோம் இது ஒரு தினம் மட்டுமல்லாமல் ஒரு வாரம் முழுவதுமாக கொண்டாட்டத்தில் அஞ்சல் துறை ஈடுபடுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு துறையின் சார்பில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இதையே நாங்கள் தேசிய அஞ்சல் வாரம் என்று குறிப்பிடுகிறோம் இந்த தேசிய அஞ்சல் வாரத்தில் முதலாவதாக ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று குழந்தைகள் அனைத்து பள்ளிக்கூடங்களிலிருந்தும் அஞ்சல் நிலையங்களுக்கு அழைத்து வரப்பட்டு அஞ்சல் நிலையத்தினுடைய சேவைகளை பற்றி அவர்களுக்கு விரிவாக எடுத்துக் நிகழ்ச்சி நடைபெறும் அது மட்டுமின்றி அஞ்சல் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் அவர்கள் வாடிக்கையாளர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய குறைகளை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு ட்ரைனிங் புரோகிராமும் நடத்தப்படுகிறது இரண்டாவது நாளானது பத்து பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஞ்சல் வங்கி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இதில் அஞ்சல் வங்கியில் தேசிய சேமிப்பு திட்டங்கள் பல உள்ளது பொதுவாக மக்களுக்கு ஒரு சில திட்டங்கள் மட்டுமே தெரிய வந்துள்ளது இந்த நிகழ்ச்சியின் மூலம் இன்னும் உங்களுக்கு தெரியாத பல திட்டங்களை உங்களிடையே எடுத்துக்கூறும் நிகழ்வாக இது உள்ளது சேவிங்ஸ் பேங்க் சேமிப்பு வங்கி என்பது நீங்கள் ஐம்பது ரூபாய் கொடுத்து ஒரு தபால் அலுவலகத்தில் ஒரு கணக்கை தொடங்கிக் கொள்ளலாம் இதற்கு ஏடிஎம் கார்டு உள்ளது மாதம் ஒரு ரூபாய் வீதம் ஆண்டுக்கு பனிரெண்டு ரூபாய் செலுத்தினால் உங்களுக்கு விபத்து காப்பீட்டும் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது உடல் ஊனமுற்றால் ரூபாய் ஒரு லட்சமும் உயிர் காப்பீட்டாக ரூபாய் இரண்டு லட்சமும் வழங்கப்படும் மற்றும் ஆர்டி எனப்படும் தொடர் வைப்பு திட்டம் டிடி எனப்படும் ஃபிக்ஸட் டெபாசிட் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மந்த்லி இன்கம் ஸ்கீம் கேவிபி கிசான் விகாஸ் பத்ரா ஆகிய திட்டங்களும் உள்ளது இவற்றுக்குண்டான வட்டி விகிதம் சேவிங்ஸ் பேங்குக்கு நான்கு பர்சன்ட்டும் ஒரு வருட பாதுகாப்பு திட்டத்துக்கு ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்ட்டும் டூ இயர் டிடிக்கு ஆறு புள்ளி ஒன்பது த்ரீ இயர் டிடிக்கும் ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து வருட டிடிக்கு ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் வட்டி விகிதம் கொடுக்கப்படுகிறது ஆர்டிக்கு ஏழு புள்ளி இரண்டு பர்சன்ட்டும் மூத்த குடிமக்கள் திட்டத்துக்கு சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட்டும் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட்டும் ஃபைவ் இயர் என்எஸ்சிக்கு ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட்டும் பிபிஎஃபுக்கு ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட்டும் கேவிபிக்கு ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட்டும் வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது இரண்டதாக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ரிதி அக்கவுண்ட் என்பதற்கு அடுத்தபடியாக எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது இது பத்து வயதுக்கு கீழ் இருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு மட்டுமே உரித்தானது இதில் பதினான்கு வருடம் பணம் கட்ட வேண்டும் அவர்களுடைய இருபத்தோராது வயதில் கணக்கு முதிர்வடையும் அவர்களுடைய படிப்பு செலவுக்காக பத்தாவது படித்த பின் அல்லது பதினெட்டு வயது இதற்றில் ஐம்பது பர்சன்ட் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்படும் பாக்கி ஐம்பது பர்சன்ட் பணம் உங்களுக்கு அவருடைய கல்யாண வயதில் இருபத்தோராவது வயதில் கொடுக்கப்படும் அடுத்ததாக அஞ்சல் காப்பீட்டு நாள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று அனுசரிக்கப்படுகிறது இது பிஎல்ஐ டே என சொல்லப்படுகிறது இதில் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் உள்ளன என்டோமெண்ட் இன்சூரன்ஸ் குறித்த கால வைப்பு திட்டம் கன்வெர்டிபிள் என்டோமெண்ட் அன்சூரன்ஸ் அதாவது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது முழு ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்திலிருந்து பிறகு ஒரு சில காலத்திற்கு பிறகு அதை குறித்த கால திட்டமாக மாற்றிக்கொள்ளும் வசதி உண்டு ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் என்பது முழு ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் அது நம்முடைய இறப்புக்கு பின்பு நம்முடைய வாரிசுதாரருக்கு மட்டும் செல்லக்கூடிய திட்டம் அதனால் அதற்கு உண்டான பிரீமியம் மிக மிக குறைவு இதில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் போனஸானது மற்ற எல்லா காப்பீட்டு நிறுவனங்களை விட அதிகம் பிரீமியம் என்பது மிகவும் கம்மி மற்றபடி ஆண்டுக்கு வழங்கப்படும் போனஸ் என்பது எல்லா நிறுவனங்களை விட அதிகம் அடுத்ததாக ஃபிலாட்லிக் டே அஞ்சல் நாள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று கொண்டாடப்படுகிறது இதில் நேஷனல் ஃபிலாட்லிக் மியூசியம் என்ற இடத்தில் எல்லா விதமான அஞ்சல் தலைகளும் கண்காட்சியாக வைத்திருக்கிறோம் அதற்கு பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்து நீங்கள் அந்த கண்காட்சியை காணுமாறு ஏற்பாடு செய்யலாம் அதற்கு அண்ணாசாலையில் உள்ள தலைமை அஞ்சல் அலுவலரை நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும் அடுத்தது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டே என சொல்லப்படும் வணிக விரிவாக்க நாள் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று கொண்டாடப்படுகிறது அன்று எங்களுடைய வாடிக்கையாளர்களை அழைத்து அவர்களுடைய குறைநிறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வண்ணம் ஒரு கருத்தரங்கு நடத்தப்படும் எங்களுக்கு வெவ்வேறு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு கீழ் வெவ்வேறு திட்டங்கள் உள்ளன ஸ்பீட் போஸ்ட் உங்களுக்கு எல்லோருக்கும் அறிமுகமானது ஒன்று நீங்கள் ஸ்பீட் போஸ்டில் புக் செய்தால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு அடுத்த நாளே சென்றடையும் குறிப்பாக மெட்ரோ சிட்டிஸ்க்கு அடுத்த நாளே சென்றடையும் வசதி உள்ளது அதேபோன்று ஸ்பீட் போஸ்டில் இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் என்ற வசதியும் உண்டு அயல் நாட்டுக்கும் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம் இது மற்ற கூறியர்களை விட தொகை மிகவும் குறைவு இப்பொழுது நூற்றி எட்டு அயல் நாடுகளுக்கு நீங்கள் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் செய்து அனுப்பலாம் இதற்குண்டான பேக்கிங் வசதி அதாவது நீங்கள் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அஞ்சல் அலுவலகத்திற்கு வந்தால் போதும் அதை உரிய முறையில் பார்சல் பேக்கிங் செய்து அதை அனுப்பும் வசதி தபால் அலுவலகத்திலேயே இப்பொழுது நடைபெற்று வருகிறது அது மட்டுமில்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு தபால் அனுப்ப வேண்டும் என்றால் உங்களுடைய ஊழியர்களை ஈடுபடுத்தும் அதற்குண்டான நேரம் நீங்கள் அஞ்சல் விலை வாங்கி ஒட்ட வேண்டிய சிரமம் இந்த மாதிரி இருப்பதை தவிர்க்கும் பொருட்டு நாங்கள் பிசினஸ் போஸ்ட் சென்டர் என்று ஒன்று உள்ளோம் அதாவது அதிகப்படியான தபால்கள் உள்ளதை பிரிண்டிங் ப்ரெஸ்ல இருந்து நேரடியாகவே நீங்கள் எங்களிடம் கொடுத்துவிட்டால் அதை நாங்கள் பிரத்யோகமாக ஒவ்வொரு தபாலுக்கும் கட்டிங் பேஸ்டிங் ஃப்ராங்கிங் அண்டு அட்ரஸிங் எல்லாவிதமான விதமான வேலைகளும் நாங்களே செய்து கொள்வோம் அடுத்தது எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட் உங்களுடைய கடிதங்கள் மட்டுமல்லாம இன்றைய காலகட்டத்தில் பார்சல் என்பது மிக முக்கியமாக ஒன்றாகிவிட்டது அதில் எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட் என்பது வான் மூலமாக விரைவாக பயணம் செய்யக்கூடிய பார்சல் ஆகும் அதுவே பிசினஸ் பார்சல் என்பது சாலைகள் மூலமாக ஒன்றிரண்டு நாளில் செல்லக்கூடிய விலை குறைந்த வசதியுடைய பிஸ்னஸ் பார்சல் ஆகும் ஆகவே உங்களுக்கு அதிவிரைவாகவும் வேகமாகவும் செல்ல வேண்டும் என்றாலும் செலவு சற்று அதிகமாக உள்ள எக்ஸ்பிரஸ் பார்சலும் இல்லை செலவு குறைந்த வரையில் வேண்டும் என்றால் பிஸ்னஸ் பார்சலையும் நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் அடுத்தது லாஜிஸ்டிக் போஸ்ட் முதலில் கடிதங்களை பார்த்தோம் அடுத்தது பார்சல்களை பார்த்தோம் இந்த பார்சல்கள் வந்து நீங்கள் இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் தான் அதிகபட்சமாக அனுப்ப முடியும் ஆனால் லாஜிஸ்டிக் போஸ்ட் என்பது லாரி மூலம் ஒரு முழு லாரிக்கு உண்டான பொருள்களையே நாங்கள் ஏற்றி அனுப்பி தருகிறோம் இந்த வசதியும் எங்களிடம் உள்ளது அடுத்ததாக இ போஸ்ட் முன்பு காலத்தில் தந்தி என்று இருந்தது இப்பொழுது அந்த தந்தி மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்துள்ளது இது வந்து அதற்கு ஒரு மாற்றாகவும் இ போஸ்ட் உள்ளது இது எலக்ட்ரானிக்கலி அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கணினி மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை நாங்கள் அடுத்த முனையில் உள்ள அலுவலகத்திற்கு தெரியப்படுத்தி அவர்கள் அந்த கணினியிலிருந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அங்க இதை டெலிவரி செய்கிறார்கள் இது நீங்கள் அனுப்பிய அடுத்த வினாடியே நீங்கள் எந்த இடத்திற்கு அனுப்ப வேண்டுமோ உதாரணமாக சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு அனுப்ப வேண்டுமென்றால் அடுத்த ஐந்தாவது நிமிடத்திற்கு அது வந்து திருநெல்வேலிக்கு சென்று திருநெல்வேலி அஞ்சல் அலுவலகத்திலிருந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உரிய நபரிடம் எங்களுடைய தபால்காரர்கள் சேர்த்து விடுவார்கள் இதிலேயே கார்ப்பரேட் இ போஸ்ட் என்று ஒன்று உள்ளது அது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு உண்டானது அடுத்ததாக டைரக்ட் போஸ்ட் என்பது டைரக்ட் போஸ்ட் என்பது உங்களுடைய வாடிக்கையாளர் யார் என்பதை நீங்கள் நிர்ணயம் செய்து இவர்களுக்கு மட்டுமே எங்கள் தபாலை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டு சொன்னால் அவர்களுக்கு மட்டுமே இந்த தபால் டெலிவரி செய்யப்படும் உதாரணத்திற்கு ஒரு கார் கம்பெனியானது எனக்கு வந்து இருபத்தைந்து லட்சத்துக்கு மேல் உள்ள காரை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இதை நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அத்தகைய வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இது டெலிவரி செய்யப்படும் அதனால தான் இது யுவர் டார்கெட்டட் கஸ்டமர் வில் பி டெலிவர்ட் பை அஸ் என்று சொல்லப்படுகிறது இது அன் அட்ரஸ்டு மெயில் அவர்களுக்கு அட்ரஸ் இருக்காது எங்களுடைய டேட்டா போஸ்டை வைத்து நாங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே வழங்குகிறோம் இந்த டைரக்ட் போஸ்ட் என்பது நிறைய கட்டணம் கட்டுபவர்கள் கடை திறப்பாளர்கள் அனைவரும் இதை இந்த காலத்தில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அடுத்தது இ பில் போஸ்ட் நீங்கள் எந்த விதமான பில் செலுத்த வேண்டும் என்றாலும் நீங்கள் தபால் அலுவலகத்தை அனுப்பலாம் டிஎன்இபி பில் மின்சார கட்டணம் மற்றும் கல்லூரிகளுக்கு உண்டான கட்டணங்கள் ஆகியவற்றை நீங்கள் இந்த இ பில் போஸ்ட் மூலமாக செலுத்தலாம் இது மட்டும் ரீட்டெயில் போஸ்ட் ரீடெயில் போஸ்ட் என்பது தபால் அலுவலகத்தை உங்களுடைய வணிக சந்தை இடமாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது தான் ரீட்டெயில் போஸ்ட் அடுத்ததாக திருப்பதிக்கு போவதற்கான டிக்கெட்டுகளையும் உங்களுக்கு அஞ்சல் அலுவலகத்திலேயே நாங்கள் பதிவு பண்ணி தருகிறோம் ட்ரெயினுக்கு டிக்கெட் நீங்கள் புக் பண்ண வேண்டுமானாலும் குறிப்பிட்ட வசதி உள்ள அலுவலகங்களில் மட்டும் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அடுத்தது படித்த இளைஞர்கள் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிற்காக ஒரு யூஐடி ஒன்று எங்களிடம் கிரியேட் பண்ணப்பட்டுள்ளது அதன் மூலமாக வேலையில்லாத இளைஞர்கள் இந்த இணையத்தில் ரூபாய் இருபது மட்டும் செலுத்தி பதிவு செய்து கொண்டால் அந்த இணையத்தில் வேலை கொடுப்பவர்களும் பதிவு செய்திருப்பார்கள் இவர்களுடைய ரிசூமை பார்த்து அவர்கள் அவர்களை நேரடியாக இன்டர்வியூவுக்கு அழைத்து கொள்வார்கள் இந்த வசதியும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக செய்து கொண்டு வருகிறோம் அடுத்ததாக ஆதார் கார்டு உங்களுக்கு வேண்டுமென்றால் அதை புதுப்பிக்கவும் அதே மாதிரி புதிதாக நீங்கள் வாங்கிக்கொள்ளவும் எல்லா அஞ்சல் அலுவலகங்களும் இப்பொழுது விரிவான ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் ஆதார் எடுக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு அஞ்சல் துறையின் அலுவலகத்தையும் அணுகலாம் மணி ஆர்டர் இப்பொழுது எலக்ட்ரானிக் மணி ஆர்டர் முதலில் கடிதம் மூலமாக நாங்கள் அனுப்பி கொண்டிருந்தது இப்பொழுது எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அந்த மணி டிரான்ஸ்ஃபர் ஆனது விரைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது அதுதான் இஎம்ஓ என்று சொல்லப்படும் எலக்ட்ரானிக் மணி ஆர்டர் ஆறாவது நாள் மெயில் டே பதினைந்து பத்து பத்தொம்போதில் கொண்டாடப்படுகிறது இன்றைய தினத்திலும் குழந்தைகள் எல்லாவிதமான அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று தபால் எவ்வாறு பயணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் மற்றும் பாஸ்போர்ட் சேவா கேந்திர தபால் அலுவலகத்திலேயே இப்பொழுது நடைபெற்று வருகிறது குறிப்பிட்ட அஞ்சல் நிலையத்தில் மட்டுமே இந்த வசதி உள்ளது இதன் மூலம் பாஸ்போர்ட் வாங்க வேண்டும் என்பவர்கள் அருகிலுள்ள அஞ்சல் நிலையத்திற்கு சென்று உங்களுடைய எண்ணை பதிவு செய்து நீங்கள் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் ஆக எங்களுடைய துறையில் பல்வேறுபட்ட வேலைகளையும் அனைத்து அலுவலர்களும் செய்து வருகிறார்கள் அவர்களை சிறப்பிக்கும் பொருட்டும் இதில் சிறப்பாக பணிபுரிந்த அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த தேசிய அஞ்சல் வாரத்தில் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரிக்கப்படுவார்கள் இதுவரை நீங்கள் அஞ்சல் துறையின் பல்வேறு சிறப்பம்சங்களை கேட்டீர்கள் இதன் மூலம் நீங்கள் அனைவரும் அஞ்சல் அலுவலகத்திற்கு வந்து இதுவரை உங்களுக்கு தெரியாதல் இருந்த சில பல தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டுள்ளீர்கள் அவற்றை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அகில இந்திய வானொலி நிலையம் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளதற்கு அஞ்சல் துறையின் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தேசிய அஞ்சல் தின வாழ்த்துக்கள் அனைத்து வானொலி நேயர்களுக்கும் உரித்தாகுக தேசிய அஞ்சல் நாள் உரை வழங்கினார் சென்னை நகர அஞ்சல் வடக்கு கோட்ட முதல் நிலை கண்காணிப்பாளர் ஆர் டி சித்ரா அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்